ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீன்லி சமையல். இன்னைக்கு 90 கிட்ஸோட ஃபேவரட் இந்த பேப்பர் அப்பளம் தாங்க செஞ்சிருக்கோம். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க செய்யறது. கண்டிப்பா நீங்களும் இதை உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செஞ்சோம் வீடியோல போய் பார்க்கலாம். இப்போ மிக்சி ஜார்ல ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். இந்த டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ், தண்ணி வந்து 1.5 கப்பு ஊற்றணும். 1 கப் மைதாவுக்கு 1.5 கப்பு கரெக்டாக ஊற்றணும், அப்போ தான் இது கரெக்டாக வருங்க. 1 கப் ஊற்றிருக்கேன், இன்னொரு 1/2 கப் ஊற்றணும். ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி அடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம 4 பிரிச்சுக்கலாங்க. நாலு பவுல்லையும் சமமாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு கலராக இதில் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இப்போ க்ரீன் கலர் ஃபுட் கலர் எல்லாமே கொஞ்சமாக சேர்த்தா மட்டுமே போதுங்க. இப்போ பிங்க் கலர் சேர்க்குறேங்க, ஃபுட் கலர். இப்போ ரெட் கலர் சேர்க்குறேன், ஆரஞ்சு, ரெட்டு ஆரஞ்சு மாற்றும். நாலு கலரும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நம்ம இதை ரொட்டி மேக்கரில் தான் ஊற்ற போகிறோங்க. பாருங்கள், ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் முதல்ல நல்ல சூடாகட்டும், அப்போ நம்ம ஊற்றலாங்க. சூடாயிடுச்சு, இப்போ நம்ம இதில் ஊற்றிக்கலாங்க. இப்போது மஞ்சள் கலர்லேருந்து ஃபஸ்ட்டு ஊற்றுறேன். பாருங்கள், இவ்வளோ தான் எடுக்கணும், நிறைய ஊற்றிடக்கூடாது. ஒரு சின்ன கரண்டி அளவு மட்டும் சென்டரில் ஊற்றிட்டு இதை அப்படியே மூடி நல்லா அமுத்திடணும். இந்த மாதிரி புகையாதாங்க வரும். ஒரு நிமிஷம் இதை நல்லா அப்படியே வச்சுருக்கணுங்க. 1 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். இதை நம்ம ஒரு கரண்டியை வச்சு இப்படி எடுத்தோம்னா சூப்பராக வந்துடும். இதை நம்ம அப்படியே திருப்பி போட்டு ஒரு 10 செகண்ட் மட்டும் வச்சா போதுங்க. பாருங்க, ரொம்பவே சூப்பரா நம்மளுடைய பேப்பர் அப்பளம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கிரீன் கலர். மேக்கர் இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி நான் ஸ்டிக் பேன் இருந்தா அதுல நம்ம செய்வோங்க. அதுல நம்ம இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பிரஷ்ல லைட்டா இது பண்ணிட்டு இப்படி வந்து நம்ம பேன் வந்து லைட் சூடாதாங்க இருக்கணும், ரொம்ப இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம லைட்டா டிப் பண்ணி விட்டுறலாம். இது வந்து ரொம்ப சிம்லையே இப்படி இருக்கட்டும்ங்க. பாருங்க, இந்த மாதிரி ஓரங்களை எடுத்து விட்டோம்னா பாருங்க சூப்பராக வந்துருக்கு. பாருங்க, ரொட்டி மேக்கர் இல்லாதவங்க இந்த மாதிரி நான் ஸ்டிக்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 90 கிட்ஸோட ஃபேவரட் இந்த பேப்பர் அப்பளம்
கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.